என்ன ஊர், என்ன? நான் மதுரைக்கா. என் பேர் முகேஸ்வரி. நான் 9th படிக்கிறேன்க்கா. நான் மதுரையிலேருந்து வரேன். உங்களுக்கு என்னென்ன கலையெல்லாம் தெரியும்? ஒயிலாட்டம், புலியாட்டம், சிலம்பம், எல்லாமே தெரியும். எத்தனை வருஷமா கத்துக்கிட்டிருக்கீங்க? 3 வருஷமா பல. அனைவருக்கும் வணக்கம். இவர் தான் எங்கள் குருநாதர். இவர்கிட்ட வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் கற்றுக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இந்த தொழில் தப்பாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், ஆடு மயிலாட்டம் எல்லாம் ஓனர்கிட்டே இருக்குது. இங்கே லயோலா காலேஜ் வந்ததுலேருந்து இன்னும் நிறைய இங்கே கீரை இருக்கின்ற கலைகளை வந்து நிறைய கற்றுக்கணும். இங்கே வந்து கரகாட்டம்னா இப்படி தான், மாடு மயிலாட்டம்னா இப்படி தான். இப்போ சிலம்பாட்டம் ஆடுறாங்க, பம்பை வச்சு ஆடுறாங்க, அது ஒரு மாதிரியான இசையாக இருக்குது. இங்கே வந்தால் நிறைய கலைஞர்கள் இப்போ வெளியிலேருந்து வராங்க. நாங்கள் தருமபுரி, தஞ்சாவூர், திருநெல்வேலி அந்த மாதிரி இருக்கிற கலைஞர்கள் நல்லா நம்மளுக்கு நட்பாயிடுறாங்க. அது இன்னும் நல்லா பயங்கரமாக இருக்குது. எத்தனை வருஷமாக வந்துட்டு இங்கே? 5 வருஷம் வரும். ஆமாம், 5 வருஷமாக இங்கே தான் வரும். நான் வந்து சின்ன வயசு 3வது படிக்குள்ளேருந்து தெருக்குத்து இந்த மாதிரி தப்பாட்டம் ஸ்கூல் தினமும் காலையிலனா ஸ்கூல் பெறும், நைட்டில் இந்த மாதிரி வேலைக்கு வந்துடுவோம். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே கலை, நாட்டுப்புற கலை தான். இது இல்லைன்னா நம்மளுக்கு சோறு போடுறதே அதுதான், நாட்டுப்புற கலை தான். ஆ, அது வேணாம். லயோலா காலேஜே அன்றைக்கும் மறக்கக்கூடாது. இந்த வீதி விருது விழாவை வந்து மறக்கக்கூடாது அன்றைக்குமே. இது வந்து ஒரு சங்கமம் மாதிரி. இப்போ போன முறை காசி போனோம், வாரணாசி காசி, அங்கே தமிழ் சங்கமம், காசி தமிழ் சங்கமம் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இன்னொரு ப்ரோக்ராமாக இருக்குது. ஆனால் டெல்லி போனோம் அப்படியே எல்லாம் நிறைய கலைஞர்கள் தான் அந்தந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு கலை நிறைய உதவுது. தொழிலுன்றதை விட நிறைய உதவுது கலை. அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை இந்த இடத்தில் தெரிவிக்கிறோம். இந்த வீதி விருது விழா வந்து கிராமிய நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. சில கலைஞர்களுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி ஒரு சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் கொடுக்குறதவோ, இதில் எடுக்கிற புகைப்படத்தை வைத்தோ ஒரு எங்களுக்கு அங்கீகாரப்பட்ட கலைப்பண்பாட்டுத்துறை அதிக கலைப்பண்பாட்டுத்துறைக்கான சான்றிதழ் வந்து வாங்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வில் வந்து எடுக்கிற புகைப்படமும் சரி, வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எது எடுத்தாலும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பத்திரிகை எடுப்பறம் வந்தாங்கன்னா கூட, அது வந்து எடுத்தாங்கன்னா கூட எங்களுக்கும் யூஸாக தான் இருக்குது. சேனல்கள் எல்லாத்துலேயும் போட்டாங்கன்னா எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய பேச்சுகளும் கேட்டு சில பேர் தெரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் அந்த கலைஞர்களை திருப்பணும் பயன்படுத்தலாம்ன்ற மாதிரி நினைப்பாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா யூஸாக தான் இருக்குது. சரியாக பயன்படுத்தினா இன்னும் நல்ல வளர்ச்சி கொண்டு போகலாம். மதுரையிலேருந்து. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கலை வந்து தெருக்கூத்துக்கலை. தெருக்குத்துக்கலை நான் இந்த வருஷம் தான் முத முதையாக இந்த லயோலா காலேஜுக்கு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காலமாக வந்திருக்கிறாங்க. இது இப்போ தான் தெரியுது எவ்வளோ கலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது. படித்தது மட்டும்தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும், நான் கண்ணில் பார்த்ததில் இப்போ தான் ஒவ்வொன்றா பார்த்துருக்குறேன். அதுக்கும் மேலே தெருக்கூத்து கலைஞர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் நிறைய கொடுத்தாங்கன்னா ரொம்ப மனசார சந்தோஷமாக இருக்கிறோம். படித்த பேர் நிறைய பேர் நாங்களும் இருக்கிறோம். தெருக்கூத்து கலை எல்லாம் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, எம்ஏடு பிஎட் வரைக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இங்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த கலைகளெல்லாம் பார்க்கும்போது இது கலைகளை எதுவும் அழியக்கூடாது, இன்னும் வீக்கு வைக்கிற விதத்தில் வந்து இந்த லயோலா காலேஜோட வந்து வீதி விருது விழா இது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. நன்றி. எள்ளு புகை பல்லழகி, இழந்த பல நிறத்தழகி, கல்லுப்பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி, செண்டி பூ சவப்பழகி, செண்பகப்பூ கண்ணழகி, வண்டி மை முடியலகி, வாசமுள்ள சொல்லலகி, எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலைய வார்த்தை இல்ல, எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலைய வார்த்தை இல்ல,
கத்து குட்டி கவிஞன் தானே கண்டு காத கஸ்தூரி மானே, கத்து குட்டி கவிஞன் தானே கண்டு காத கஸ்தூரி மானே. பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்ச கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்ச கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பட்டு வச்ச வட்ட நிலம் போனது என்ன வீதி உலா, படபடக்க கோயில் பூராயே பரம்பரைக்கு ஏத்தவளா. நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சு குழி ஓரத்தில, எந்த தேதி நீ தருவேன் இடம் பிடிச்சு காத்திருப்பேன். பட்டுச்சேலனியும் கட்டி மணவரைக்கு வாடி புள்ள, பட்டுச்சேலனியும் கட்டி மணவரைக்கு வாடி புள்ள. ஏ மாமங்கார சம்மதிக்கே மஞ்ச கொடியும் நான் தருவேன், ஏ மாமங்கார சம்மதிக்கே மஞ்ச கொடியும் நான் தருவேன். பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்ச கேளு, ஆசையில நான் படிச்ச நீயும் நின்னு பாரு, நீயும் நின்னு பாரு, நீயும் நின்னு பாரு. நாங்கள் வந்திருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த விருதி விருது விழா வந்து 11ஆம் ஆண்டு நடக்குது. இந்த 11 வருஷமும் நாங்கள் கலந்துருக்கோம். இந்த வீதி விருது வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற வகையால் கலைஞர்களை வருஷத்துக்கு வருஷம் ஒன்று திரட்டி ஒரு ஒற்றுமைப்படுத்தி நாங்களே தெரியாத கலைஞர்களை சந்திச்சுக்கிற அளவுக்கு இந்த வீதி விருது இருக்குது. இந்த 10 ஆண்டு காலமாகவே நாங்கள் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு விதமான கலைகளை மீட்டெடுக்கிற மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஒரு கலைகளையும் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கலைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அழிந்து போன கலைகளை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வராங்க. 10 ஆண்டு காலமாக ஒரு ஒரு ஆண்டு முறையும் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஆனால் இதெல்லாம் சந்திக்கணும்னே நாங்கள் லயலா காலேஜ் வர்றோம். நாங்கள் பறையிசை கலைஞர்கள். நாங்கள் எப்படியும் ஒரு 8 பேர் வந்திருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து. வருடம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்துடுவோம். பல கலைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பழைய வயதடைந்தவர்கள், ஆனால் எப்படின்னா முதியோர்கள், வயதான கலைஞர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வயதாகிடுச்சுன்னா வேலைக்கு போக முடியாது, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது மாதிரி வயதான கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. நம்மளாம் நேரடியாக யாரையும் போய் கேட்க முடியாது, யாருக்கும் தெரியாது. இது மூலியமாக கலைமாமணி விருதோ இல்லை கலை சுடர்மணி விருதோ இது மாதிரி பல விருதுகளை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக இவங்க நிறையா பாடுபடுறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமாக நிறையா பெனிஃபிட் இருக்கு, நிறையா சந்திக்கிறோம், நிறையா இது மூலியமாகவும் அணிவிச்சுக்கிறோம். கலைகளை சந்திக்கக்கூடிய மூலியமாக நாங்களும் சந்தோஷப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். நான் தெருக்கூத்து கலையில் இருக்கேன். நான் இந்த கலையில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கலை மேலே ஆர்வமாக தான் வந்திருக்கேன். அது இல்லாமல் குடும்ப சூழ்நிலையும் சொல்லலாம். இந்த கலை வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அழிஞ்சிட்டு வரல. மேன்மேலும் இளைஞர்கள் இந்த கலையை மேன்மேலும் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அதில் இருக்கிற கருத்துக்கள் வந்து மக்களுக்கு உதவி பெறும் வகையில் இருக்குது. இந்த வீதி விழா விருது வந்து லயோலா காலேஜில் சிறப்பாக இதோட 11 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது மேன்மேலும் இது அழியாமல் வருஷம் எல்லா கலைஞர்களையும் சந்திக்கக்கூடிய சங்கமாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் தெருக்கூத்துக்கு போனோம்னா தெருக்கூத்து ஆட்கள் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இந்த லயோலா காலேஜில் அனைத்து வகையான கலைஞர்களும் வர்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சகோதரத்தன்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறத விட இந்த லயோலா காலேஜ் 2 நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக லயோலா காலேஜுக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுற அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் தெருக்கூத்து கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன், ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன். சித்திர மாசத்தில் திருவாரூர் திரட்டும், சித்திர
தீர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம், திருவாரூரில் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம், திருவாரூரில் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம். ராசா தீ ஒன்னே எண்ணி ரா பகல கண் விழிச்சேன், ராசா தீ ஒன்னே எண்ணி ரா பகல கண் விழிச்சேன், ரா பகல கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன், ரா பகல கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன். மஞ்ச செவந்தி பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா, மஞ்ச செவந்தி பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா, மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறி குழந்தை வாங்கி வந்தேன், மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறி குழந்தை வாங்கி வந்தேன். ராசா தீ ஒன்ன எண்ணி ரா பகல கண் விழிச்சேன், ராசா தீ ஒன்ன எண்ணி ரா பகல கண் விழிச்சேன், ரா பகல கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன், ரா பகல கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன், ரா பகல கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைப்பிடிச்சேன். நாங்கள் ஒப்பாரி கலை குழுவில் சேர்ந்தோம், ஒப்பாரி கலை குழு கிராமிய பாடல் எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் 15 வருஷமாக அதில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களுக்கு தொழில். இந்த கலைக்கு இங்கே வர்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அதனால் அது மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இதை நாங்கள் செய்கிறோம். வருஷம் வருஷம் வரும் பாடும் என்னம்மா என்ன அரச என்ன சொல்லி கண்ண சந்த எம்மா தலைய வாங்கிதுன்னு அம்மா போய் பாடத்தா திருப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் திருப்பூண்டி கலைக்குழு மூலியமாக சிவராஜ் கலைக்குழு மூலியமாக பேசுகிறோம் சரிங்களா. இவங்க வந்து எங்களுக்கு வந்து இது 3rd ஆண்டு சரிங்களா. இந்த 3rd ஆண்டில் வந்து வீதி விருது விழாவில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆண்டு கலை பயணத்தில் வந்து நாங்கள் இன்னமும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற சந்தோஷ வாய்ப்பு ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆர்கே ஐயா சரிங்களா. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு சில நடனம் மட்டும் கிடையாது, பல வகை நடனங்கள் நாங்கள் கற்றுருக்கோம் சரிங்களா. சடங்கு பெண் சடங்கு, அது இல்லாமல் கும்மி நடனம், ஒப்பாரி நடனம், மான் மயில் கரகம் ஒயில், சிவ தெய்வீக நடன கலைக்குழு அப்படின்னு ஒவ்வொரு கலைக்குழு மூலியமாக கிட்டத்தட்ட நம்ம டீமில் ஒரு 27 பேர் இருக்காங்க பெண்கள் சரிங்களா. அவங்க வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாக அந்த நிகழ்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு.